இதில் வெற்றிகரமாக 20 நாட்களை கடந்த விக்ரம். 20 நாட்களில் எவ்வளவு கலெக்ஷன் தெரியுமா? ஆச்சரியப்படும் தமிழ் இயக்குநர்கள். நடிகர் கமலஹாசன், பகத் பாசில் உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் விக்ரம் திரைப்படம். இந்த படம் இந்தியாவில் மட்டுமில்லாமல் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் என அனைத்து நாடுகளிலும் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. ரசிகர்களின் பேராதரவுடன் தற்பொழுது 20 நாட்களை திரையரங்குகளில் வெற்றிகரமாக கடந்துள்ளது விக்ரம் படம். நடிகர் கமலஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன், சூர்யா, மைனா நந்தினி, மகேஸ்வரி, சிவானி, காயத்ரி உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளத்தை வைத்து விக்ரம் என்ற படத்தை கொடுத்துள்ளார் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ். இந்த படம் கடந்த 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான நிலையில் படத்தை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். கடந்த 20 நாட்களில் சொல்லிக் கொள்ளும்படியாக வேறு எந்த ஒரு நடிகரின் திரைப்படமும் வெளியாகாத நிலையில் தனிக்காட்டு ராஜாவாக திரைப்படங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த வாரங்களில் மற்ற ஹீரோக்களின் படம் வெளியாக உள்ள நிலையில் விக்ரமின் வசூல் வேட்டை குறையலாம் என்றும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. படத்தின் மிரட்டலான மேக்கிங் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேலும் லோகேஷின் யூனிவர்ஸ் என்ற வகையில் கைதி, விக்ரம் 3 படம் போன்றவற்றையும் இதில் இணைத்துள்ளது படத்திற்கான எதிர்பார்ப்பை மேலும் கூட்டியுள்ளது. பகத் பாசில் படத்தில் சிறப்பான மற்றும் அழகான அழுத்தமான ஒரு கேரக்டரில் நடித்துள்ளார். இவரது இந்த கதாபாத்திரம் பாதி படம் வரை விக்ரம் படத்தை ஆக்கிரமித்துள்ளது. இதனால் தற்பொழுது மலையாளத்தில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட விக்ரம் படம் முன்பை போல் இல்லாத சிறப்பான கலெக்ஷனை கேரளாவில் பெற்று வருகிறது. தொடர்ந்து அவர் அடுத்த பாகத்திலும் சிறப்பான கேரக்டரை பெறுவார் என்று எதிர்பார்க்கலாம். முன்னதாக படத்திற்கு சிறப்பான ப்ரமோஷனை கமலஹாசன் மேற்கொண்டிருக்கிறார். படத்தில் மட்டுமில்லாமல் ப்ரமோஷனிலும் இவரது எனர்ஜியை பார்க்க முடிகிறது. இது கமல் ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் ஆச்சரியம் கொள்ள செய்தது. மும்பை, டெல்லி, கேரளா என ஓடி ஓடி ப்ரமோஷன் செய்தார் கமலஹாசன். இதனிடையே சர்வதேச அளவில் கடந்த 20 நாட்களில் விக்ரம் படம் 380 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. வெளிநாடுகளிலும் தொடர்ந்து 120 கோடிகளை தாண்டி வசூலில் சாதனை படைத்து வருகிறது. ரஜினியின் 2.0 படத்தை தொடர்ந்து வெளிநாடுகளில் வசூல் வேட்டையில் 2வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது விக்ரம் திரைப்படம். தமிழகத்திலும் இந்த படம் மின்னைமுட்டும் சாதனையை செய்துள்ளது. தமிழகத்தில் 165 கோடி ரூபாயை எட்டி இதுவரை எந்த ஒரு திரைப்படமும் செய்யாத சாதனையை செய்து முதலிடத்தில் உள்ளது விக்ரம் திரைப்படம். இந்த வசூல் சாதனையை முறியடிக்கப் போகும் அடுத்த படம் குறித்த ஆர்வம் தற்பொழுதே ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. தொடர்ந்து வார இறுதிகளில் அதிகமாக மக்கள் திரையரங்குகளில் படையெடுப்பார்கள். அந்த வகையில் இந்த வார இறுதியிலும் அதிகமான ரசிகர்கள் திரையரங்குகளில் சென்று படத்தை பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்னும் சில தினங்களில் இந்த படத்தின் வசூல் 400 கோடி ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.